ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பதிவு ட்விட்டரில் போட்டிருக்காரு. நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி அசோக் குமார் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் வாழ்த்த சவுக்கு சங்கர் அவர்கள் வித்தியாசமான முறையில் சொல்கிறாரு. அதிகாரிகளுக்கு பயந்து தலைமறைவாக உள்ள செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் அவர்களுக்கு இன்று தனது பிறந்த நாளை அவர் வந்து கொண்டாடுகிறார். அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு செந்தில் பாலாஜியால் இன்னும் எவ்வளவு அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் சோதனைகளுக்கு மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புக்கு வருவது தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்குதா இல்லை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புது. தமிழகத்தில் ஒவ்வொரு வருமான வரி அமலாக்கத்துறை சோதனைக்கும் மத்திய பாதுகாப்பு படை வருவது இயல்பான நிகழ்வாக தற்போது மாறி வருகிறது. தமிழ் மாநிலம் தன்னுடைய ஆளுமையை இழந்து வருகிறது. இதற்கு ஒரே காரணம் செந்தில் பாலாஜி வருமான வரி அதிகாரிகளை அவருடைய அடியாட்களை கொண்டு குண்டர்களை கொண்டு தாக்கியதே முழு காரணம். மத்திய பாதுகாப்பு படை வரக்கூடாது என்று எந்த முகத்தை வைத்து கொண்டு இந்த திமுக தொடர்ந்து சொல்கிறது? செந்தில் பாலாஜிக்காக இன்னும் எத்தனை அவமானங்களை எல்லாம் பொறுத்து கொள்வாரோ நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், அனைத்து சோதனைகளுக்கும் மத்திய பாதுகாப்பு படை சிஆர்பிஎஃப் வீரர்கள் இராணுவ துணை இராணுவம் எல்லாம் இது போல தான் பாதுகாப்புக்கு வராங்க. தமிழ்நாட்டில் போலீஸ் இருக்குது அப்படிங்கிறதே அதிகாரிகள்லாம் மறந்துட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே இப்போ பொன்முடி அவர்கள் வீட்டில் கூட சோதனைக்கு சென்ற போது அங்கே உள்ள பொன்முடி ஆதரவாளர்கள் வந்து அதிகாரிகள்கிட்ட மிரட்டும் துணியில் தான் பேசியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் மத்திய துணை இராணுவப் படையெல்லாம் இருந்ததுனால அமைதியாக அடக்கி வாசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கத்திட்டு போயிட்டாங்க. இதுவே அந்த அதிகாரிகள்லாம் இல்லை, வெறும் போலீஸ் மட்டும்தான் இருக்காங்கன்னா அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். அதனால தான் மத்திய பாதுகாப்பு படையை வந்து பாதுகாப்பிற்கு பாதுகாப்பு கொடுக்க அமலாக்கத்துறை ஐடி விங் அதிகாரிகள் வந்து வர சொல்கிறாங்க. இதெல்லாம் சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மிகவும் மோசமான நிலையில் இருக்குன்னா இவங்க எதற்கெடுத்தாலும் இராணுவத்தினரை பாதுகாப்பு அழைக்கிறார்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகுது. அதனால தான் சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறாரு, இங்கே திமுக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நடக்குதா இல்லை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குதா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.